அதுவும் இரண்டு பேரும் ஒரு தம்பதியர் இதுல என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவிலே இவங்க வாசிக்கக்கூடிய அந்த வாத்தியத்தை ஒரு தம்பதியரா சேர்ந்து மேடையில வாசிக்கக்கூடிய ஒரே தம்பதியர் இவங்கதான் அப்படி என்ன வாத்தியம் அது புராண காலங்கள்ல வேத காலங்கள்லயே யாழ் என்று சொல்லக்கூடியது இன்னைக்கு சரஸ்வதி வீணை அப்படின்னு பல பேர் பிரபலமா வாசிச்சிட்டு வராங்க நம்மளுடைய புராண கதைகள்ல ஆஞ்சநேயர் ஹனுமானா இருக்கக்கூடியவர்கள் ராவணன் சரஸ்வதி அப்படின்னா பல கதைகள் இந்த ஒரு வாத்தியத்தை சுற்றி இருக்குது அப்படிப்பட்ட மகத்துவம் கொண்ட இந்த வாத்தியத்துக்கு அவங்க அவங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செஞ்சுருக்காங்க இந்த தம்பதியர் கொல்கத்தாவிலிருந்து ஆரம்பித்து அவங்களுடைய பயணம் இப்போ சென்னைக்கு வந்து உலக அளவில் பல மேடைகளில் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க பல விருதுகள் பெற்றிருக்காங்க வீணைக்காக அவங்களுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணியிருக்கக்கூடிய இசை தம்பதியர் திரு ஜெயராஜ் கிருஷ்ணன் அவர்கள் வணக்கம் ஐயா மற்றும் திருமதி ஜெயஸ்ரீ ஜெயராஜ் கிருஷ்ணன் வணக்கம் வணக்கம் உங்களுடைய இசை பயணத்தை இன்னைக்கு பொதிகை நேர்களுக்காக நீங்க ஷேர் பண்ணிருக்கீங்க ரொம்பவே நன்றி எங்க நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு இந்த இசை பயணம் எப்படி தொடங்கினது அப்படிங்கிறத பத்தி முதல்ல ஆரம்பிக்கலாம் நான் சொன்ன மாதிரி நீங்க வந்து முத்துசுவாமி தீட்சிதர் அப்படின்னு மும்மூர்த்திகளில் ஒருத்தருடைய அந்த பரம்பரையில வரீங்க அதை எப்படி நீங்க இத்தனை வருஷமா கடைபிடிக்க முடிஞ்சது அந்த வழியில் எப்படி உங்களுக்கு வந்து இந்த இசை வந்து சேர்ந்தது அதை பற்றி சொல்லலாமா எங்கள் குருமார்கள் வந்து ஸ்ரீ ஏ அனந்தராமையர் மற்றும் திருமதி ஏ சம்பகவலி அவளுடைய அப்பா பிரம்மஸ்ரீ அனந்த கிருஷ்ணயர் அம்பி தீட்சிதர்கிட்ட குருகுலவாசம் பண்ணார் அவர்கிட்ட தான் அவர் தீக்ஷிதர் கிருத்தியெல்லாம் கத்துண்டு நோட்டேட் பண்ணி ஸோ அம்பி தீக்ஷிதர் வந்து முத்துசுவாமி தீட்சிதர் வம்சத்தில் வந்தவர் அவர் வந்து முத்துசுவாமி தீட்சிதரோட கிரேட் கிராண்ட் நெவ்யூ கிரேட் ஸோ அம்பிதீக்ஷத்திரிட்டேருந்து எங்கள் வாதியாரோட அப்பா தட் இஸ் எங்களோட பரமகுரு அவர்கிட்ட குருகுலவாசம் பண்ணதுனால அந்த வழியில் நாங்கள் வந்திருக்கோம் அவர் வந்து கல்கட்டாவில் ஸ்ரீ குருகுஹான வித்யாலயா அப்படின்னு ஸ்கூல் எஸ்டாப்ளிஷ் பண்ணார் அனந்த கிருஷ்ணகர் அந்த ஸ்கூலில் வந்து எங்கள் வாத்தியாரும் வாத்தியாரோட சிஸ்டர் அவங்க தான் செம்பக்கவல்லி அம்மா அவர் ரெண்டு பேரும் அதை நடத்தின்னு வந்திருந்தாங்க நாங்கள் அங்கே கல்கட்டாவில் பிறந்து வளர்ந்ததுனால அங்கே வந்து நாங்கள் இசையெல்லாம் கற்றுக்க ஆரம்பித்தோம் ஸோ அப்படிதான் தான் நாங்கள் அந்த சிஷ்ய பரம்பரைக்கு நாங்கள் இருக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது ஸோ மேம் சொன்ன மாதிரி இந்த பள்ளி வந்து கல்கத்தாவில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு அந்த காலத்தில் ஆரம்பிச்சது அப்போ அப்பத்துலேருந்து நீங்கள் சேர்ந்த காலம் எப்படி இந்த இது நடந்தது அது எப்படின்னா நான் எங்கள் ரெண்டு பேருமே ஒரு பாக்கியம் எப்படின்னா மாடர்ன் டே குருகுலம் அது எங்களுக்கு ஒரு பாக்கியம் அது எப்படின்னா சின்ன வயசுலேருந்தே நாங்கள் வந்து கிளாஸுக்குன்னு போனது கிடையாது அது எங்களுக்கு எங்கள் வீடு மாதிரி தான் எப்போ வேணால் போவோம் எப்போ வேணால் அங்கே இருப்போம் எங்கள் வாத்தியாரோட குழந்தைகளோட அவரோட சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படியே அவரோட குழந்தைகள் மாதிரி தான் நாங்கள் வளர்ந்துருக்கோம் நல்லது கெட்டது எல்லா இருந்தாலும் அவரோட இது பிளெஸிங்ஸோடு தான் நாங்கள் நடக்கும் ஒரு பரிசைக்கு போனால் கூட அவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு தான் போவோம் ஸோ அவரோட கூட கூட எப்போவுமே இருப்போம் அவர் எப்போவுமே பாடுவார் வாசிப்பார் ஒரு சண்டேனாக்கா காலங்கார்த்தாலே ஒரு ஏழு மணிக்கு போனால் ஒரு பதினோரு மணி பதினொன்று மணி வரைக்கும் அங்கே தான் இருப்போம் ஃபுல்லாக சின்ன வயசுலேருந்து அங்கே படிச்சுட்டு இது பண்ணிட்டு அப்புறம் அவர் வந்து எல்லாம் முடிச்சுட்டு அவர் வந்து பூஜை பண்ணுவார் அவர் பூஜை பண்ணுறச்சே நாங்கள் உட்காண்டை வாசிக்கணும் பூஜை முடிக்கிறவர்கள் அப்புறம் தான் ஆற்றுக்கு வரலாம் அதே போல் காலங்கார்த்தால் என்ன பண்ணுவார்னால் எங்கள் வீடு வந்து அவர் வீட்டுக்கும் இந்த லேக் கல்கத்தாவில் ஒரு லேக் ரொம்ப ஃபேமஸ் அது பக்கம் நடுவில் இருக்கும் காலங்கார்த்தால் அஞ்சு மணிக்கு அவர் வாக்கிங் போகிறச்சே முதல்ல கதவை தொட்டுவார் நாங்கள் வாசிக்கிறோமா இல்லையான்னு பார்க்குறதுக்கு திரும்பி வரைச்சே மறுபடியும் கதவு தட்டுவார் வாஷின்னு இருக்குமான்னு பார்க்குறதுக்கு அந்த மாதிரி அவள் வந்து கேர் எடுத்துட்டு எங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கு ஸோ நல்லது கெட்டது எல்லாமே அவள் தான் எங்களுக்கு ஸோ அது ஒரு மாடர்ன் டே குருகுலம் மாதிரி சில கிளாஸ் இப்போலாம் வந்து என்ன பண்ணுறா ஒரு டூ ஹவர்ஸ் ஒன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கிளாஸ் எங்களுக்கு அப்படிலாம் கிடையாது எப்போ வேணால் கிளாஸ் நான் ஃப்ரீயாக இருக்கேன் நீ வரியா அப்படிம்பார் போக வேண்டியது சில நாள் வந்து கிளாஸ் நாங்கள் வாசிக்க மாட்டோம் அவர் வாஷே இருப்பார் டூ ஹவர்ஸ் வாஷ் பண்ணுறேன் நாங்கள் அக்கௌண்ட்டை கேட்கணும் அந்த மாதிரி கிரகிச்சது நிறைய இப்போ தான் எங்களுக்கு அதோடய பெனிஃபிட் புரிகிறது எப்படி வாசிச்சார் அது அப்படியே ஒரு மாதிரி இட் கெட்ஸ் இன் டு யுவர் சிஸ்டம் அந்த ஒரு கேள்வி ஞானம்னால ஸோ அவருக்கு எல்லாம் தெரியும் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் எங்கே பண்ணணும் அவர் வந்து எங்களை கேட்க மாட்டார் இந்த மாடர்ன் டே மாதிரி நீ வேணுமான் கிடையாது அவர் கொடுத்தது தான் அவருக்கு தெரியும் என்ன வேணும்னு ஸோ அந்த மாதிரி ஒரு மாடர்ன் டே குருகுலம்னு அப்படி அப்படிதான் நாங்கள் சொல்லுவோம் அப்படி சேர்ந்து நாங்கள் வந்து வளர்ந்துவோம் ஸோ இந்த வாசம் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய எந்த வயதில் ஆரம்பிச்சது இதுக்கு வந்து யார் காரணம் நீங்களா இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணதா இல்லை உங்களோட குடும்பத்தினர் ஏதாவது எடுத்து சேர்த்துதான் எங்களுக்கு அப்ப விஷயமே தெரியாது சின்ன வயசுலேருந்து சாவர் வருவார் நாங்கள் போவோம் ஸோ நாங்கள் நேரம் அஞ்சு வயசு ஆறு வயசு ஏழு வயசுக்குலாம் வார்த்தில் தான் இருப்போம் அங்கே நிறையா வீணை இருக்கும் ஸோ நாங்கள் நிறைய நிறையா விஷமம் பண்ணுவோம் எங்கள் வா டீச்சர் என்ன சொல்லுவார்னா வீணுன்ட்டு வீணை எல்லாத்தையும் கரைச்சி விட்டுடுவா வச்சுட்டு இது சுதி சேரும்பா ஒரு எட்டு வீணைக்கு சுதி சேர்க்கறதுக்கு ஒரு அரை மணி ஆகும் அந்த டைமில் நாங்கள் விஷமம் பண்ண மாட்டோம் ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு பக்க ஒரு மாதிரி வீடு தான் எங்கள் வீடு தான் அது ஸோ அது மாதிரி நாங்கள் ஒரு எல்லாரும் பாடுவா வாசிப்பா இல்லை போனால் நாங்கள் கேட்டுகிட்டே இருப்போம் அதே போல் எங்கள் வாத்தியாரோட மாமியோட அப்பா அவரும் அங்கே தான் இருந்தார் அவர் வீணை ரொம்ப நல்லா பண்ணுவார் வீணை மேக்கிங்னா அவர் அவ்வளோ நல்லா பண்ணுவார் மேக்கிங் மேக்கிங் ஸோ நாங்கள் சண்டே கிளாஸ் முடிஞ்சப்பறம் அவர் வந்து என்னை வந்து என் பேர் வச்சு கூப்பிட மாட்டார் எங்கள் தாத்தாவும் அவரும் ஃப்ரெண்ட்ஸு எங்கள் தாத்தா பேரோட பேரன் அப்படின்னு கூப்பிடுவார் வா இங்கே வந்து உட்கார் அப்படிம்பார் உட்கார வச்சா சும்மா உட்கார போன இதாக சாப்பிட்றது கொடுப்பார் அவர் வந்து வீணை சரி பண்ணிட்டுருப்பார் ஃபுல்லாக வீணை அக்கு வேற ஆணி வேறையாக எடுத்து க்ளீனாக பண்ணுவார் ஒரு ரெண்டு மணி நேரம் பண்ணுவார் அதை நாங்கள் பார்ப்போம் அதெல்லாம் அப்படியே இப்போ தான் எங்களுக்கு தெரியறது அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் அவர் அப்படியே பண்ணிகிட்டே இருக்கிற சொல்லுவார் இது இப்படி இருக்கணும் அது அப்படி இருக்கணும் இந்த மெட்டு அங்கே இருக்கணும் இந்த மெழுகு இப்படி இருக்கணும் இது இப்படி பார்த்துக்கணும் அப்போ எங்களுக்கு ஜஸ்ட் இந்த காதில் போய்ட்டு வீணவர் என்ன தெரியாது என்ன சொல்கிறார் அப்படின்னு ஆனால் இப்போ தான் அதெல்லாம் வந்து புரியிறது அதெல்லாம் எங்களுக்கு ஞாபகம் வருது சோ அந்த மாதிரி ஒரு புது தறி ஒரு டைப் ஆஃப் லேர்னிங் எங்களுக்கு லேர்னிங்னு தெரியாது ஆனா லேர்னிங் அண்ட் எங்க வாத்தியார் எப்படின்னா ரொம்ப ஒரு ஹியூமரஸ் ஒரு டைம் எங்களுக்கு ஞாபகம் இருக்குது இந்த வெஸ்ட் இண்டீஸ்ல இந்தியா போனா நைன்டீன் செவன்ட்டி ரொம்ப அடி வாங்கினா கிரிக்கெட் கிரிக்கெட்ல எல்லாம் பாதி பேர் இன்ஜோர்ட் நாங்க ஒரு நாள் கிளாஸுக்கு போனோம் ஃபர்ஸ்ட் அவர் ப்ராக்டிஸ் பண்ணவா உள்ள வாங்கோ ப்ராக்டிஸ் பண்ணாதவா வெஸ்ட் இண்டீஸ் போங்கோ அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஹியூமரஸா இருக்கும் அந்த குழந்தைக்கெல்லாம் ரொம்ப என்ஜாய் என்ஜாய் இதாயிருக்கு அப்படியே அவர் வந்து என்ன சொல்லிக் கொடுக்குறான்னு பீப்புள் பட் அவர் அப்படியே வந்து உள்ள ஆயிண்டே இருக்கும் சோ அந்த மாதிரி நாங்கள் கத்துனோம் ஆக்சுவலி அம்மா அப்பா வந்து கிளாஸ்ல சேர்த்ததோடு சரி அதுக்கப்புறம் அவ வந்து அதை பத்தி ஒன்னும் என்ன பண்றேன் எது பண்ற அப்படின்னு ஒரு ஏதாவது ஒரு காம்படிஷன்ல பாடணுமோ ஒரு பத்து வயசுல கச்சேரி பண்ணலாமே பன்னெண்டு வயசுல இது பண்ணலாமே அந்த மாதிரி எல்லாம் ஒரு தாட்டே வாழ்க்கை கிடையாது வாத்தியார்ட்ட செத்துட்டோம்னா அதுக்கு அப்புறம் அவ வந்து கத்துப்பா ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு மினிமம் டைம் நம்ம குடுத்துதான் ஆகணும் சோ எப்படி நம்ம வந்து நர்சரில சேர்ந்து கிளாஸ் ஒன் அப்புறம் ஒரு ஒரு கிளாஸ் டென் அப்புறம் தானே பரீட்சை எழுதறோம் போர்டு எக்ஸாம் எழுதுறோம் கிளாஸ் த்ரீலயே போர்டு எக்ஸாம் எழுத முடியுமா சோ அதே மாதிரி தான் இசையும் அந்த மாதிரி தான் அப்படி கத்துண்டு தான் நம்ம ஒரு பக்குவத்துக்கு வர முடியும் சோ டு தட் டெக்ஸ்ட் நான் நிச்சயமா சொல்லுவேன் எங்களோட பேரன்ட்ஸும் ரொம்ப ரெஸ்பான்சிபிள் நாங்க இந்த நிலைக்கு வந்ததுக்கு சோ எந்த விதமான ஒரு ப்ரஷரும் இல்லாம செய்யிங் நம்ம வந்து ஒரு கார ஒரு காரணத்துக்காக தான் இத கத்துக்கிறேன்னு இல்லாம கத்துக்கணும் லைஃப் ஆஹ் ஆமா அப்ஷூல் இன்ஃபேக்ட் எங்க அம்மா வந்து அப்பப்போ இந்த ஒதர் த கம்ப்ளைண்ட்ல ப்ராக்டிஸே பண்ண மாட்டேங்கிற அப்டின்னு ஒதர் சொல்லி நீங்க கவலைப்பட நான் பாத்துக்கறேன் அப்படிப்பட்ட அந்த மாதிரி ஒரு एनवायरमेंट ஓகே சிற்ப வீணை அப்படிங்கற ஒரு வாத்தியத்தை கத்துக்கறப்போ கூடவே வாய் பாட்டு நீங்க கத்துக்கிட்டீங்களா அதுக்கும் கத்துண்டாகனமா சோ எப்படி நடந்தது அந்த ஒரு ட்ரெய்னிங் முதல்ல தான் கத்துக்கணும் ஆரம்பிக்கிறது ஆரம்பிக்கணும் தான் இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி வீணையா இருந்தாலும் சரி இன்ஃபேக்ட் மிருதங்கம் வாசிக்கிறவாழ்லாம் கூட ஒரு வாய்ப்பாட்டு பேஸ் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது ஏன்னா எல்லாமே நமக்கு வந்து ஓக்கல் மியூசிக் பேஸ்டாக தானே இருக்கு ஸோ அதனால நம்ம ஒரு ஓக்கலை ஃபாலோ பண்ணுறதுனால வாய்ப்பாட்டு முதல்ல கற்றுண்டு சுவரஸ்தானம் எப்படி பாடுறது ஸோ அந்த ஒரு பேசிக் நாலேஜ் கற்றுன்றதுக்கு அப்புறம் அது கொஞ்சம் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஒரு அந்த கான்செப்டை கொண்டு வர்றது கொஞ்சம் ஈஸியாகிடும் ஒரு ரெண்டு வருஷம் வெறும் வாய்ப்பாட்டு ஆரம்ப காலத்தில் அதுக்கப்புறம் தான் வீணில் கை வைக்கணும் அதுதான் எங்களோட இன் இன்ஃபேக்ட் ஜெய்ஷீ சொன்னது ரொம்பவே நல்லது நாங்கள் வந்து நீங்கள் யுவன் பிலீவ் இந்த பெரிய பெரிய மிருதங்க வாத்தியக்காரெல்லாம் நம்ம மூர்த்தி மாமா இருக்கட்டும் எல்லாம் இருக்கட்டும் அவள்லாம் பாடினா அசாத்தியமாக பாடுவாள் அவளுக்கு அவ்வளோ ஒரு ஓக்கல் இதில் வந்து அவளுக்கு ஒரு ப்ரொஃபிஷியன்சி ஸோ ரெண்டு வருஷம் நாங்கள் வந்து வெறும் வாய்ப்பாட்டு தான் கற்றுனோம் அப்புறம் ஆறுலேருந்து ஆரம்பிச்சோன்னா எட்டு எட்டு ஒம்பது வயசு வரலையும் வெறும் வாய்ப்பாட்டு தான் அதுக்கப்புறம் தான் வீணலை கை வைக்க விட்டா இந்த காலத்தில் அது ரொம்ப கஷ்டம் தான் சோ இப்போ நீங்க கற்றுக்க ஆரம்பிச்சு பர்ஃபார்மென்சஸ் அப்படின்னு ஏதாவது பண்ண ஆரம்பிச்சிங்களா எப்போ வந்து இதை வந்து உங்களுடைய வருடங்கள் போக போக நீங்கள் வந்து இதை ப்ரொஃபஷ்னலாக எடுத்துக்கணும் இதை நான் நிஜமாவே நல்லா பண்றேன் அப்படின்னு அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து இதை நான் அடுத்த அடுத்த லெவல்க்கு எடுத்துட்டு போகிறேன் அப்படிங்கிறது எப்படி நடந்தது இந்த கேள்விக்கு நான் என்ன சொல்ல விரும்புவேன் அப்படின்னாக்கா ஒரு ப்ரொஃபெஷ்னல் நான் ப்ரொஃபெஷ்னலுங்கிற ஒரு டிஸ்டிங்ஷனே கிடையாது எதை பண்ணாலும் ஒரு பர்ஃபெக்ஷனோடு பண்ணும் அது நம்ம வந்து ப்ரொஃபெஷ்னலாக எடுத்து பண்ணுறோமோ இல்லை எப்படி பண்ணுறோமோ கற்றுக்கும் போது அந்த ஒரு ஒரு நூல் இழை கூட அந்த பர்ஃபெக்ஷன் வந்து குறையக்கூடாது அது ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுவார் எங்கள் வாத்தியர் ஸோ பர்ஃபாமன்ஸ்னு பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் அந்த உற்சவம் அந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரோக்ராம் எல்லாம் நடக்கும் ஸோ அதில் வந்து ஒரு ரெண்டு பாட்டு வாசிக்கிறதுக்கு சான்ஸ் கொடுப்போம் பத்து பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் வாசிக்கணும் ஸோ அந்த பன்னெண்டு நிமிஷம் வாசிக்கிறதுக்கே நாங்கள் வந்து பன்னெண்டு மாதம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அப்போ தான் அவள் வந்து அந்த ஆமாம் ஏன்னா அந்த எசன்ஸ் ஆஃப் த ப்ராக்டிஸ் வந்து ஒரு வே ஆஃப் லைஃபாக ஆகணும் ஒரு மியூசிக்கை வந்து சீரியஸாக எடுத்துக்கணும்னு நான் சொல்லேன் ப்ரொஃபஷனாக எடுத்துக்கிறோமோ எடுத்துக்கலையோ அது வேறு விஷயம் சீரியஸாக எடுத்துக்கிறதுக்கவே நம்ம வந்து அந்த அளவுக்கு அதை உழைச்சாதான் நமக்கு அதோட சீரியஸ்னஸ்ஸே தெரியும் அது என்னங்கிறது புரியுறதுக்கே நம்மளோட ப்ராக்டிஸில் தான் இருக்குது நம்ம எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோ நமக்கு வந்து அதை பற்றி இன்னும் நிறையா ஒரு டீட்டாக தெரிய வரும் அது எப்படின்னா நாங்கள் சின்ன வயசில் இருக்கிறது நாங்கள் ஒரு ஒரு ஏழு எட்டு ஒம்போது சின்ன பசங்க சேர்ந்து தான் கற்றுனோம் ஸோ இந்த காலத்தில் எல்லோரும் எப்படி சொல்கிறாங்கன்னா நாங்கள் எனக்கு ஒரு பத்துக்கு கீர்த்தனை தெரியும் பதினைஞ்சு கீர்த்தனை தெரியும் நாங்கள் எப்படி பேசி போனாக்க நான் இன்னைக்கு ரெண்டு மணி நேரம் பிராக்டிஸ் பண்ணேன் நான் இன்னைக்கு நாலு மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணேன் இன்னைக்கு நான் மூன்று மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணேன் இன்னைக்கு ராத்திரி பத்துலேருந்து ஒரு மணி வரையும் ப்ராக்டி அதுதான் இருக்கும் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணும் எது ப்ராக்டிஸ் பண்ணும் அப்படின்னு பெரிய பெரிய வா நீங்கள் ஆர்டிஸ்ட்லாம் எடுத்து நிறனா இப்போ எம்எஸ் கோபாலகிருஷ்ணன் சார் எடுத்துனிட்னா அவ்வளோ மினிமம் பன்னெண்டு மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு நானே பார்த்துருக்கேன் சின்ன வயசுல லார்குடி ஜெயராமன் சார் வந்து நாங்கள் சின்ன வயசு தானே அப்போ வந்து அவர் கச்சேரிக்கு வருவார் கல்கத்தாவுக்கு ஸோ அவர் எங்கே வருவோம்னா நாங்கள் வாத்துக்கு போயிடுவோம் அவர் எப்போ பார்த்தாலும் வாசிச்சுன்னு இருப்பார் எப்போ பார்த்தாலும் ஒருத்தர் கேட்டார் மாமா நீங்கள் எப்போ பார்த்தாலும் வாசிச்சுருக்கே அப்படின்னு அவர் சொல்ல பெரிய உங்கள் அப்பாலும் ஆஃபீஸ் போகிற அளவுனும் இதுதான் என்னோட ஆஃபீஸு அப்படின்னு வாசிச்சுட்டே இருப்பார் ஏந்துப்பார் மூஞ்சி கை கால் அனுப்பார் காஃபியை குடிப்பார் கச்சேரிக்கு போயிடுவார் அந்த மாதிரி கண்

கம்ப்ளீட்லி மியூசிக் இஸ் அ வே ஆஃப் லேவ் அதான் என்னன்னா எங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் எங்க வீட்டில இருபத்தாறு மணி நேரமும் பாட்டு நடந்துன்னே இருக்கும் யாராவது பாடுவா யாராவது வயலின் வாஷ்வா இது வாஷ்வா இது பண்ணுவா இல்ல வெளில இருந்து கெஸ்ட் வந்தால் அவார்டும் அதேதான் சுற்றி போட்டாலும் எங்களுக்கு சுத்தி இருக்கும் அதனால் அது ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டாக எங்களுக்கு தெரியாது ஸோ ஒரு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே கூட பேசினிருந்தால் ஒரு அரை மணி பேசினா அதில் பதினஞ்சு நிமிஷம் எதாவது பாட்டு பார்த்துருக்கோம் இவா பாடினா அவா பாடினா இல்லை ஏதாவது ஒரு ஜோக் இருந்தால் கூட அது கூட ஒரு மியூசிக் மேலே தான் இருக்கும் ரைட் ஸோ அது ஒரு ஒரு மாதிரி உங்களுக்கு என்வாயன்மெண்ட்லேயே பில்ட் ஆகிடுது ரைட் கல்கட்டாவில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அங்கே தான் வளர்ந்தீங்க இசை அப்படிங்கிறது உங்களை சுற்றி இருந்தாலும் வீணை அப்படிங்கிறத உங்கள் வழி உங்களோட வழியில் வந்து எப்படி நீங்கள் வந்து இதை எடுத்து சென்னைக்கு வர்றது அந்த அந்த ஜேர்னி இருந்தது சென்னைக்கு வர்றது வந்து ஆக்சுவலி நாங்கள் டிசைட் பண்ணல அதுவாகவே டிசைட் ஆகிடுது ஸோ சார் வந்து பேங்க்கில் ஒர்க் இருந்தார் கல்கட்டாவில் ஸோ எங்களோட கல்யாணம் ஆனதுக்கப்புறம் த நெக்ஸ்ட் இயர் ஹி காட் ட்ரான்ஸ்ஃபர் டு சென்னை ஸோ அது எப்படியாச்சு நான் அமெரிக்கன் எக்ஸ்போர் பேங்க்கில் வேலை பண்ணிட்டுருந்தேன் அப்போது வந்து இங்கே மெட்ராஸில் ஃபஸ்ட்டு டைம் பிரான்ச் செட்டப் பண்ணேன் அப்போது ஐ காட் அண்ட் நான் இங்கே வரத்துக்கு

அது என்னன்னா எங்களோட அந்த கற்பனை ஆக வேண்டியது அது வந்து அதுவும் மேட்ச் ஒரு சர்டன் அமௌண்டுக்கு மேட்ச் ஆகணும் ரொம்ப டிவியேஷன் இருந்தானாக்கா அது வந்து ரெண்டு தனியா சோலோ ஆன மாதிரி இருக்கும் அது டியூட் வாஷ் அது ஒரு சேலஞ்ச் அது சேர்ந்து வாசிச்சு வாசி வாசிச்சு ஒரு ஒரு யூ நோ ஒரு ஆன்டிசிபேஷன் வந்துரும் இப்படி வாஷ் பா அப்படி வாஷ் பா இது பண்ணணும் ஒரு ஆன்டிஸ்பேஷன் அது ஒண்ணு ரெண்டாவது எப்படின்னா ஆச்சுனாக்கா அகின் இட்ஸ் அ மேட் ஆஃப் ஃபார்ச்சுன் நாங்க ஒரு த்ரீ ஜெனரேஷன்ஸ் எங்க ஃபேமிலி தெரியும் ஈச் அதில் ஸோ இந்த கல்கத்தாவில் இருந்ததுனால அண்ட் தாத்தா வந்து ஒரு வெரி ஃபேமஸ் பர்சன் அவர் வந்து குர்தா ரோடுன்னு ஒரு இடத்துல இருந்தார் அது அப்போ அந்த காலத்தில் எங்கள் தாத்தாலாம் சொல்லியிருக்காரு அந்த டைரெக்டாக சென்னையிலேருந்து கல்கத்தாக்கு போகிறதுக்கு டைரக்ட் ட்ரெயின் கிடையாது குருதா ரோட்ல இறங்கி தான் போகணுமா ஸோ எல்லாம் குருதா ரோடில் இறங்க விடலாம் அவள் தாத்தாத்தில் போய் சாப்பிடுவாங்க தெரியலனாலும் தெரியாதவளோ ஸோ அந்த மாதிரி அவள் வந்து ஒரு இது ஒரு ரொம்ப இது பண்ணியிருக்கேன் எங்களுக்கு ரொம்ப ஒரு ஜெனரேஷன் அப்படி த்ரீ ஜெனரேஷன்ஸ் தெரியும் எங்க பாட்டியும் அவ பாட்டியும் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் தாத்தா தாத்தா ஃப்ரெண்ட்ஸு ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வி ஜஸ்ட் இட் ஜஸ்ட் ஹேப்பன் இன்ஃபேக்ட் நாங்க வந்து ஃபார் சோ மெனி ஜெனரேஷன்ஸ் கல்கட்டாவில் இருந்து நாங்கதான் <Nangadha> ஃபர்ஸ்ட் so, 4 ஜெனரேஷன்ஸ் க்கு அப்புறம் மெட்ராஸ் வந்தது மெட்ராஸ் வந்தது சோ தமிழர்களா நீங்க இருந்தீங்க நாலு ஜெனரேஷன் ஆனா திருப்பி அதானே மீண்டும் அந்த வந்து டு பிரিং இட் பேக் டு த ரூட்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி கரெக்ட் தான் ஃபர்ஸ்ட் எங்க ஃபேமிலி லே விட்டுட்டு மெட்ராஸ் வந்தது ஆவ் ரெண்டு பேரும் சேர்ந்து வாசிக்கிறது அப்படிங்கிறது எப்படி நீங்க கிளாஸ்ல பிராக்டீஸ் பண்றதல இருந்து ஆரம்பിച്ചதா இல்லனா நீங்க வந்து ஒரு டூயட் அப்படின்னு பாட ஒரு வாசிக்க ஆரம்பிச்சது எப்போ சரி கிளாஸில் எப்படின்னாக்கா ஒரு ஒரு பேசிக் பத்தி இருக்கு அதுலேருந்து நாங்கள் சேஞ்ச் பண்ண மாட்டோம் இப்போ ஒரு பாட்டு கற்றுண்டோன்னா அந்த பா இப்போ எப்படின்னாக்கா எங்கள் க்ளா வாத்தியார் சொல்லுவார் பாட்டை எப்படி சொல்லிக் கொடுக்குறோன்னா அப்படி தான் பாடணும் அதில் வந்து தட் இஸ் நோ இன்னோவேஷன் அதில் கற்பனை கிடையாது நான் ஒன்று நாலு சங்கதி சொல்லி கொடுத்தேன்னா அந்த நாலு சங்கதி நான் எப்படி சொல்லி கொடுத்தேனோ அப்படி தான் வாசிக்கணும் அதில் சேஞ்ச் கிடையாது அப்போ தான் பாடாந்திரங்கிறதுக்கு டெவலப் ஆகும் இல்லைனா நான் சேஞ்ச் பண்ணி எனக்கு அப்புறம் இன்னொருத்தர் சேஞ்ச் பண்ணி அவருக்கப்புறம் இன்னும் தர் சேஞ்ச் பண்ணால் முதல்ல என்ன சொல்லி கொடுத்தாலோ ஃபிஃப்த் ஜென்ரேஷனுக்கும் அதில் வந்து சம்மந்தமே இருக்காது இதே போல் நாங்கள் வந்து ரங்கநாத செங்கலாப்பள்ளி ரங்கதான் சார்ட்ட நாங்கள் இருக்கோம் அவள் வந்து தியாகராஜ பரம்பரையில் வந்தவா ஸோ அவர் வந்து ஆலத்தூர் வெங்கடேஷர்கிட்ட கற்றுனவா ஆலத்தூர் வெங்கடேஷர் வந்து இந்த ஆலத்தூர் சகோதரர்கள் இருந்தார் அவளோட அப்பா சோ நாங்க வந்து ஒரு கீர்த்தனை அவர் வந்து சொல்லி கொடுத்தார் எங்களுக்கு கரகர கரகரப்பிரியாளு அந்த கீர்த்தனைல பத்து சங்கதி உண்டு நாங்க எப்போ கத்துனோம் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஒன் டூ அந்த பாட்டுல ஒரு கச்சேரி கேட்டோம் ஆலத்தூர் சகோதரரோடது அதே பாட்டு பாடி இருக்கா நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர்ல அதே பத்து சங்கதி நீங்க கத்துக்கிட்டேன் அதே பத்து சங்கதி அவர் பாடி இருக்காள் சிக்ஸ்டி ஃபோருக்கு முன்னாடியே இருக்கும்னு நினைக்கிறேன் மேபி

இந்த கரகர பிரியா பாட்டு ஒன்னு சொன்னீர் அது ரெண்டு பேருமா சேர்ந்து நம்மளுடைய நேர்களுக்காக கொஞ்சம் வாசி காமிக்க முடியுமா Transcrição e Legendas por Quintena Coelho ரொம்பவே அருமையாக இருந்தது உங்களுடைய இந்த வாசிப்பு ஸோ நீங்கள் இந்த வாசிக்கிறப்போ ஒன்று கவனித்தேன் நம்ம ரெகுலராக வந்து ஒரு வீணை வாசிக்கிறப்போ வந்து கற்றுக்கறப்போ வந்து இந்த ஸ்வரஸ்தானம் அந்த ஒரு மெட்டு தெரியும் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது உங்களுடைய இந்த ஒரு வயனிக்கா ஸ்டைல் அது எதாவது ஸ்பெஷாலிட்டி இருக்கா இது ரொம்ப கீழாக நீங்கள் அப்சர்வ் பண்ணிருக்கீங்கள் இது எப்படின்னா இது எங்களோட ஒரு ப்ராக்டிஸ் ஸ்டைல் ஒரு எக்ஸசைஸ் ரைட் அந்த காலத்தில் அது ஹெல்ப்பும் பண்ணிது என்னென்னா நாங்கள் சின்ன வயசில் இருக்கிறது கல்கட்டையில் ரொம்ப லோட் ஷெட்டிங் வரும் கரண்ட் ரொம்ப போகும் அப்போ ஒரே ஒரு வழக்கு தான் இருக்கும் ஒரு கேண்டில் தான் இருக்கும் அந்த கேண்டில் வாசிக்கணும் ஸோ வாசிச்சு 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 ஒரு டைமில் வந்து நம்ம மெட்டை எங்கே இருக்குங்கிறது ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் அப்ராக்சிமேஷன் அது கரெக்டாக தெரிஞ்சிடும் அது என்ன நம்ம வந்து மெட்டை பார்த்துன்னு வாசித்தோன்னா நம்மளால வாசிக்க முடியாது ஏன்னா நம்ம வந்து பாட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதா இல்லை மெட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதா இல்லை தாளத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதா அவ்வளோ வந்து இஷ்யூஸ் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்டிஸ் எப்படின்னாக்கா கீழ் சாலேருந்து மேல் பா பஞ்சம முறையிலையும் பார்க்காம வாசிக்கணும் அந்த சில பேசிக் நோட்டேஷன்ஸ் இருக்குது சரளி வரிசை ஜெண்டை வரிசை அலங்காரம் இந்த அலங்காரம் வந்து ஏழு அலங்காரம் இருக்குது கீழ் பாலேருந்து மேல் பாவர்லேயும் வாசிக்கணும் இன்ஃபேக்ட் கீழ் சாலேருந்து மேல் பவர்லேயும் வாசிக்கணும் ரெண்டு காலத்தில் வாசிக்கணும் அது ஆறாவது அலங்காரத்தில் போய் ஒரு தப்பு ஆயிடுச்சுன்னா யூ ஸ்டார்ட் ஃப்ரம் ஒன் ஓ கடினமான ப்ராக்டிஸ் அது கரெக்டாக ஏழு வரணும் அது கரெக்டாக ஏழாவதுல தப்பு பண்ணாலும் யூ கோ பேக் ஃப்ரம் ஒன் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு செட் ஆஃப் ப்ராக்டிஸஸ் அப்போ என்ன சின்ன வயசு இருக்கிறதால அது வாத்தியார் என்ன சொல்கிறாலோ அதுதான் ரூல் யூ டோன்ட் கொஸ்டின் அதுக்கு என்ன இது ஏன் பண்ணணுங்கிற கொஸ்டனே கிடையாது பண்ணுனா பண்ணணும் நூறு தடவை வாசினா வாசிக்கணும் ஸோ அதெல்லாம் நான் இப்போ எங்களுக்கு ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் வந்து வந்து ஒரு காயக்கி ஸ்டைல் அப்படின்னு சொல்றது உண்டு அதாவது பாடு பாட்டை ஃபாலோ பண்ணுற ஸ்டைல் மாதிரியே பாடுற மாதிரியே பர்டிகுலர்லி நம்ம அந்த ஓக்கல் ஃபாலோ பண்ணுறது எதெல்லாம் பண்ணுறோமோ அந்த ஒரு கிருத்தியை எடுத்துட்டேன்னா ஒரு பாடுற மாதிரி வாசிக்கிறது அதே மாதிரி ஒரு ராக ஆலாபனை எடுத்துட்டேன்னா எப்படி வாய்ஸில் எப்படி ஆலாபனை பண்ணுறோமோ அதே மாதிரி வாசிக்கிறது ஸோ தட் இஸ் நோன் அஸ் த காக்கி ஸ்டைல் ஃபாலோவிங் த காய்கி ஸ்டைல் ஸோ இதுல வந்து அப்படின்னு அதுதான் பாட்டு சோ அந்த மீட்டும் போது கரெக்டா அந்த சாகித்தம் எங்க வருதோ அங்க மீட்டினா இட் வில் ஹவ் த எஃபெக்ட் ஆஃப் ஓக்கல் மியூசிக் சோ பாட்டு தெரிஞ்சிருக்கணும் நம்ம என்ன வாசிக்கிறோமோ அது வந்து அந்த சாகித்தியம் வந்து நமக்கு நல்லா அது அத்துபடி ஆயிருக்கணும் அப்போ அந்த ஸ்டைல் யூ கேன் ஃபாலோ க்ளோஸ்லி இப்போ ஒரு வீணை கற்றுக்கக்கூடிய ஒரு மாணவனோ மாணவியாக இருந்தாருன்னா எப்போ எந்த ஒரு தருணத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த பிகினர் இந்த ஒரு வெறும் மெட்டு போடுறதுலேருந்து அடுத்த இந்த மாதிரி சாகித்யம்லாம் வரத்துக்கு எவ்வளவு நாளாகும் எவ்வளவு பயிற்சி பண்ணணும் நிறைய பயிற்சி பண்ணணும் ஆமாம் ஆனால் இப்படி ஒரு எனக்கு வாசிக்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்குன்னா உங்களுடைய கைடன்ஸ் எப்படி இருக்கும் முதல்ல என்னன்னா ரெண்டு வருஷம் வாய்ப்பாட்டும் நிச்சயமாக பாடணும் அதுக்கப்புறம் அது டிஸ்கண்டினியூ கிடையாது அது கண்டினியூஸ் ஓகே வோக்கல் மியூசிக் கண்டினியூஸ் அதை கூட நீங்கள் வந்து யூஸ் ஸ்டார்ட் நம்ம வந்து வீணை வாசிக்க ஆரம்பிக்கணும் வீணையில் வந்து எப்படின்னாக்கா நம்ம இந்த மாதிரி அந்த இனிஷியல் பேசிக் எக்ஸசைசஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து ஆரம்பிக்கணும் இப்போ நாங்கள் வந்து இப்போ சின்ன வயசில் ஆரம்பித்ததுனால இந்த சரளி வரிசை ஜெண்டை வரிசை அலங்காரம் தாட்டு வரிசை மேல்சாய் வரிசைன்னு ஒன்று இருக்குது இதெல்லாம் வந்து பேசிக் எக்ஸசைஸ் இதே நாங்கள் வந்து சிக்ஸ் டு எயிட் மந்த்ஸ் பண்ணியிருக்கோம் மினிமம் சிக்ஸ் டு எயிட் மந்த்ஸ் அது வந்து கீழே இந்த நான் சொல்கிற மாதிரி மேலே வரலையும் வாசிச்சு அப்போ தான் என்ன ஆகும் இவர் கை வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஈஸாக இருக்கும் அது எங்கள் வாத்தியார் சொல்லுவார் தான் வந்து ரொம்ப ஒரு ஃபாஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிம்பார் ஃபாஸ்ட் ஃப்ரெண்டுனா ரெண்டு நாள் வாட்சிக்கலன்னா அது கோவம் வந்துருமா அது நம்ம கை சொல்கிறத கேட்காதான் மறுபடியும் ஒரு பத்து நாள் அத கெஞ்சணுமா வாசிச்சு 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 கெஞ்சணுமா சாரி 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 அப்போ தான் அது மறுபடியும் கேட்குமா அப்படி ஒரு ஒரு உறவு மாதிரி நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ட பாக்காம கரெக்ட் அண்ட் அவர் என்ன சொல்லுவாருன்னா ஒரு தடவ பாடினா அது ஒரு நூறு தடவ வயதில வாசிச்சாதான் வரும் அதே ஆயிரம் தடவ வாசிச்சா தான் வீணைல வரும் அவ்வளவு கடினமா அவ்வளவு இனிஷியலி ஈஸி போக போக டிஃபிகல்ட் ஏன்னா நம்ம வந்து அந்த வாய் வாய்ப்பாட்டு பாடுற அந்த சாகித்தியம் இப்ப நம்ம கர்நாடக இசையில என்னன்னா ஒன்னு அந்த சாகித்தியம் முக்கியம் ரொம்ப ஜாஸ்தி இப்ப ஒரு கம்போசர் தியாகராஜர் எடுத்துன்னு இருக்காரு வச்சுக்கோங்களேன் அவர் ஒரு பாட்டு பாடினா அவர் என்ன மாதிரி பாடியிருக்கார் என்ன மீனிங் அந்த பாட்டுக்கு ஏன் பாடியிருக்கார் அதோட ஒரு ஒரு என்னென்ன என்வாயர்மெண்ட் என்ன என்ன ராமரா எப்படி சொல்லியிருக்கார் அதை நம்ம புரிஞ்சுட்டு நம்ம அதை வாசிக்கணும் அது நம்ம வாசிக்கிறச்சே நமக்கு தெரியும் நம்ம வந்து இந்த பாட்டை புரிஞ்சுன்னு இருக்குமா இல்லையான்னு அந்த மெல்லினம் மெல்லினம் இருக்குது பார்த்தோன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும் இஃப் யூ அண்டர்ஸ்டுட் த மீனிங் அது வீடு புரிஞ்சுதுனாக்க ஓகே ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் பாடணும் அதுக்கு பாடுறதுன்னு என்ன பண்ணணும் பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும் ஸோ இட் கோஸ் பேக் ஸோ நீங்கள் கரெக்டாக வீணலை வந்து அந்த மாதிரி வாசிக்கணும்னா முதல்ல பாடணும் பாட தெரியணும் அந்த பாட்டை கரெக்டாக பாட தெரியணும் அந்த பாட்டில் ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்பர்டீஸ் வரணும் ஒரு மினி கச்சேரியே பாடுற ஒரு கெப்பாசிட்டி வரணும் தென் வீணை எடுத்துக்கணும் அப்புறம் இந்த வீணலை அதெல்லாம் வாசிக்கணும் அது வந்து பாய்பாட்டில் வந்தால் கூட வீணலை வராது அதுக்கு ஒரு ஆயிரம் தடவை போடணும்

സാഹിത്യം ചൊല്ലി കൊടുക്കുന്നത് വന്ന് ഗീതം ലംബോദര ലോമിക എല്ലാവർക്കും സോ സരി മരേ സരി ഗ്രേ സ ഇത് ചൊല്ലിക്കൊടുത്ത് അപ്പം ലംബോദര ലോമിക അതേ സ്വരത്തുക്ക് മൂന്ന് സാഹിത്യം ശ്രീകണ്ണനാഥ അതൊന്ന് മാറി സ്വരം അതേതാ സകല വിദ്യ அதே சுரதம் தான் ஆனால் மீட்டுறது வேற இடத்துல மீட்டணும் அப்போதான் அந்த சாகித்ய பாபா வரும் ஸோ அது முதல்ல இருந்தே அதை இன்கல்கேட் பண்ணணும் அப்போது தென் இட் பிகாம்ஸ் எ பார்ட் ஆஃப் இயர் அதுக்கு தனியாக நம்ம வந்து அதை மெனக்கட அணிச்சி பண்ண பாரம்பரியம் வழி வழியாக வருது அப்படின்னு சொல்கிறோம் நீங்கள் பிறந்து வளர்ந்தது எல்லாமே கொல்கத்தாவில தான் அங்கே வந்து அந்த இடத்துடைய இசை அப்படின்னு பார்த்தா கர்நாடக இசை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய கர்நாடக இசை கிடையாது ஹிந்துஸ்தானி அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த இசை அதில் ஏன் நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்கீங்களா நீங்கள் போய் பார்த்துருக்கீங்களா கற்றுட்ருக்கீங்களா ஒரு அதோடைய தாக்கம் உங்களுடைய இசையில் இருக்கா ஹிந்துஸ்தானி மியூசிக் வந்து ஒரு அது ஒரு தனி பிரான்ச் ஆஃப் மியூசிக்னு சொல்ல முடியாது இட்ஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் அனதர் ஆஸ்பெக்ட் ஆஃப் அவர் மியூசிக் ஓகே நாங்கள் கல்கத்தாவில் இருந்தது எங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் அந்த எக்ஸ்போஷர் டு ஹிந்துஸ்தானி மியூசிக் வாஸ் ஹியூஜ் எங்கள் வாத்தியாருக்கு ஹிந்துஸ்தானி மியூசிக்னால் ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும் கரெக்டாக நாங்கள் விளையாடுன்ற கருத்து கா சாயங்காலம் ஒரு அஞ்சரை மணிக்கு எங்கள் அப்பா கூப்பிடுவோம் வான்னு திரும்பி வந்தேன் குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிக்குவோம்பா அதுக்குள்ளே எங்கள் வாத்தியார் வருவா மூணு பேரும் கச்சேரிக்கு போயிடும் ஒரு ஹிந்துஸ்தானி கச்சேரிக்கு போயிடும் எனக்கு தெரியக்கூட தெரியாது இந்துஸ்தானி கச்சேரி போடுறான்னு அவளுக்கு அவ்வளோ பைத்தியம் அண்ட் நாங்கள் வந்து அதனால் ஒரு என்ன ஒரு வாஸ்ட் ரெப்பட் ஆஃப் ஆர்டிஸ்ட் நாங்கள் கேட்டிருக்கோம் போத் இன் இன்ஸ்ட்ருமெண்டல் அண்ட் ஓக்கல் பீம்சன் ஜோஷி பண்டித் பீம்சன் ஜோஷி இருக்கட்டும் பண்டித் ஜஸ்ராஜ் இருக்கட்டும் உஸ்தாத் விலையாத் கான் பண்டித் புத்ததேவ் முகர்ஜி புத்தாதித்ய முகர்ஜி புத்ததேவ் தேவ் தாஸ் குப்தான் சரோத் பண்ட் உஸ்தாத் அம்ஜாத் அலி அண்ட் சரோத் மாதிரி தர் ஆ ஹியூஜ் நம்பர் நான் ஜஸ்ட் கிவிங் யூ சம் ஃபோர் ஃபைவ் நேம்ஸ் இப்போ தர சோ சோமி பண்டித் அஜய் சக்கரவர்த்தி நிறைய அந்த மாதிரி நாங்க கேட்டிருக்கோம் உஸ்தாத் ராஷித் கான் இப்போ ஷாஹித் ஷாகித் பர்வேஸ் சித்தார் நிகில் பானர்ஜி சித்தார் அவர் வந்து ரொம்ப பெரிய ஆள் அவர் வந்து ஹீ இஸ் நோன் டு பி எ மியூசிஷியன்ஸ் மியூசிஷியன் அந்த மாதிரி வாஷ்பர் அவர்லாம் அண்ட் நாங்கள் என்ன பண்ணுவாங்க எங்க ஆத்து பக்கத்துல ஒரு டோர்லின் மியூசிக் கான்ஃபரன்ஸ் நடக்கும் அது எப்போமே ஜான்வரி டொண்ட்டி ஃபஸ்ட் டுவெண்ட்டி செகண்ட் டுவெண்ட்டி தேர்ட் டுவெண்ட்டி ஃபோர் ட்வெண்ட்டி ஃபைவ் ட்வெண்ட்டி சிக்ஸ் அங்கே வந்து டுவெண்ட்டி தேர்ட் வந்து கல்கட்டாவில் ஹாலிடே ஏன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட பர்த்டே ஸோ டுவெண்ட்டி செகண்ட் என்ன ஹோல் நைட் கான்சர்ட்ஸ் நடக்கும் சாயங்காலம் ஆறு மணிக்கு ஆரம்பித்து காலங்கார்த்தால அஞ்சு மணி வரலையும் நடக்கும் வெவ்வேறு கலைஞர்கள் வெவ்வேறு கலைஞர் ஒரு த்ரீ டூ டூ ஹவர்ஸ் த்ரீ த்ரீ ஹவர்ஸ் பாடுவார் மோர் சீனியர் யார் நீங்கள் வந்து லேட்டராக வருவார் இப்போ ரவிசங்கர் பண்டித் ரவிசங்கர் வந்தார்னா அவர் வந்து காலங்கார்த்தால மூணு மணிக்கு வருவார் மூணுலேருந்து அஞ்சரை வாசிப்பார் அதே போல் இருபத்தஞ்சாந்தேதி ஹோல் நைட் இருக்கும் ஏன்னா இருபத்தாறு லீவு அதே போல் வந்து யார் மோர் சீனியரோ அவள் வந்து லேட்டராக தான் வருவாள் ஸோ அதெல்லாம் நாங்கள் வந்து நிறையா கேட்போம் அது விழாமல் நாங்கள் ஒரு பத்து வருஷம் நாங்கள் போயிருக்கோம் மோர் தன் தாங்க கல்கட்டாவில் வரைக்கும் நாங்கள் அந்த ஹோல் நைட் கான்சர்ட்ஸ் போவோம் அது ஒரு தனி ஒரு என்வாய்ன்மெண்ட்டு ஸோ அது மாதிரி நாங்கள் நிறைய ஹிந்துஸ்தானி கேட்டிருக்கோம் அண்ட் எஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஹிந்துஸ்தானி அண்ட் வி ஹாவ் அந்த இனோவேஷன் சொல்லணும் இல்லை சமூகத்துக்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா கொஞ்சம் அந்த இந்துஸ்தானி ராகம்லாம் நாங்கள் கொஞ்சம் வாசிக்கோம் எங்களுடைய கர்நாடக இசையில அதோட அப்படி பண்ணாம என்ன பண்ணுவோம்னா கர்நாடிக் வாசுகிற கர்நாடிக் தான் அதுல வந்து ஹிந்துஸ்தானி சேர்க்க மாட்டோம் இப்போ கல்யாணி வாசிக்கணும்னா ராகம் கல்யாணி தான் வாசிக்கணும் அதான் கல்யாணி யமன் வாசிக்கணும்னா யமன் வாசிக்கணும் அது யமன் பட் எக்ஸ்போஜர் டு யமன் எப்படி வந்தது அந்த கர்ண இந்துஸ்தானி கிட்ட பட் கலக்கப்படாது எங்கள் பாடாந்திர பிரகாரம் நாங்கள் கலக்க மாட்டோம் கல்யாணினால் கல்யாணி வாசிக்கணும் யமன் பாடுறதுனா யமன் பாடணும் அதே போல் ஆபோகி ஆபோகி நம்ம ஆபோகியும் அவ ஆபோகியும் பேர் ஒன்று தான் ஸ்கேல் ஒன்று தான் ஆனால் பாடுற கமகங்கள் வேறு ஸோ இது எப்படி நீங்கள் வந்து உங்களுடைய பயிற்சியில் எப்படி நீங்கள் வந்து இதை அனுபவிச்சிங்க தாக்கத்தை எப்படி ஏற்படுத்தினது அந்த எக்ஸ்போஜர் இருக்கிறதுனால சரி இப்போது வீணையில் நமக்கு வந்து ஒரு செக்மெண்ட் தானம் அப்படின்னு இருக்குது ஒரு ராகம் தானம் பள்ளினு கேட்டிருக்கேன் இல்லையா அதே தானம் தான் பட் அது வீணைக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் வீணையில் தானம் நிறைய நம்ம அதில் வந்து வேரியேஷன்ஸ் காமிக்க முடியும் அதில் வந்து ஒரு காயக்கி அங்குங்கிறது இருக்குது தட் இஸ் காயக்கி ஆஸ்பெக்ட் இருக்குது பட் அதை தவிர நம்ம வீணைக்கேன்னு ஸ்பெஷலாக சில இதெல்லாம் அதில் கொடுக்க முடியும் ஸோ அதனால் தானம்ன்றது வீணைக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஸோ அந்த தானம் வாசிக்கும் போது நாங்கள் சில இந்துஸ்தானி ராகாஸெல்லாம் அதில் எடுத்து வாசிப்போம் ஒரு ஜஸ்ட் ஃபார் ஒரு வெரைட்டிக்காக ஒரு தான ராக மாளிகை தானம் வாசிக்கும் போது அது ஒரு ராக மாளிகையாக வாசிக்கிறது அந்த ராக மாளிகையில் கொஞ்சம் ஒன்று ரெண்டு இந்துஸ்தானி ராகம் எடுத்து வாசிக்கிறது சோ அந்த மாதிரி வந்து நாங்க அது தர்ஸ்டே தானம்னு ஒரு ப்ரோக்ராம் தானம் ஒரு ப்ரோக்ராம் பண்றோம் அதுல ஒரு கூடி உணர்ட் சிக்ஸ்டி செவன்டி செவன்டி ராகம் கிட்ட கிட்ட நாங்க வாசிச்சிருக்கோம் அதுல நிறைய நாங்க வந்து ஹிந்துஸ்தானியும் வாசிச்சிருக்கோம் சோ என்ன நடக்கும் இந்த தானம் தர்ஸ்டே ஐ மீன் தானம் அப்படின்னா அது என்னது அத பத்தி கொஞ்சம் தாட்ஸ் வெரி குட் கொஸ்டன் இப்போ தானம்ங்கிறது இது ஒரு மத்தியம காலத்தில் அந்த ஒரு இம்ப்ரூவைசேஷன் வச்சுக்கோங்களேன் அது என்ன சொல்லுவான்னா சில பேர் அது வந்து தானம்ங்கிறது இட்ஸ் அன் அப்ரிவியேஷன் அனந்தம் ஆனந்தம் அனந்தம் இஸ் ஜாய் கண்டினியூஸ் ஆனந்தம் இஸ் ஜாய் ஸோ கண்டினியூஸ் ஜாய் கொடுக்க வேண்டிய ஒரு ஆஸ்பெக்ட் சோ தானம் தானம் அது வந்து தி போத் பிளேயர் அண்ட் ரெண்டு பேருக்குமே ஒரு 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 கிரியேட் பண்ணும் அதுதான் தானத்தோட மெயின் அதுக்கு டெக்னிக் இருக்கு அது நம்பதுல மட்டும் கிடையாது ஹிந்துஸ்தானிலயும் அவளுக்கும் ஒரு பேர் பேரு சொல்ற வாசிப்பான் த்ரூபதுலயும் அதை வாசிக்கிற ஒரு இது இருக்கு ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அவள் வந்து இப்போ இந்துஸ்தானில் சித்தாரில் வாஷ்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வாசிப்பான் நம்ம வாஷ்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வாசிப்பான் ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம்னாக்க சித்தார் கேட்டதுனாலையும் அந்த திருப்பதி கேட்டதுனாலும் சில அவாளோட டெக்னிக்ஸ் நாங்கள் வந்து வி வில் பிரிங் இன் டு ஸோ அந்த டெக்னிக்ஸ் என்ன ஆனால் எல்லாத்துலையும் வாசிக்க முடியாது சில சில ராகத்தில் தான் அது வந்து அப்ளிகபிளாக இருக்கும் கேட்கறதுக்கு அல்டிமேட்லி என்னன்னா கேட்கறதுக்கு சுனாதமாக இருக்கணும் அது வந்து சில சில ராகத்தில் அது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ அவளோட டெக்னிக்கு அவளோட மீட்ரு டெக்னிக்கு அவளோட வாஷ்கிற டெக்னிக்கு கமகம் டெக்னிக்கு அது தனி நம்மளோடது தனி ஸோ அதை நாங்கள் கேட்டதுனால எங்களுக்கு ஒரு பாகியம் என்னென்னாக்கா வி ஆர் டு பிரிங் அது கூட எங்களோட ஒரு தானத்தில் நாங்கள் எடுத்துன்னு வரோம் ஸோ அதுதான் ஆனந்தம் அனந்தம்ங்கிறது நம்ம பாடும்போது அந்த சிலபில் கொண்டு வரணும் நம் த அதை பார்த்தோன்னா அந்த ஆனந்தம் அனந்தம்ங்கிறது அதை மாற்றி மாற்றி வந்துருக்கும் அதில் ஸோ அந்த ஒரு டெம்போவை ஃபாலோ பண்ணி தான் அந்த வீணலையும் வாசிக்கிறது அதில் நிறையா டெக்னிக்ஸ் இருக்குது அதாவது அந்த

சிதார்ல நிறைய வாஷ்பா. சோ அதே கல்யாணி தான் யமன் வாசிக்கிறது அது கேட்கறதுக்கு ஒரு மாதிரி டிஃபரண்டா எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ எனக்கு கேட்கறதுக்கேவே நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி கல்யாணி யமன் அப்படிங்கிறதுக்கு வித்தியாசம் தெரியுது உங்களுடைய தானம் டேஸ்லையும் எப்படி சொல்லிட்டு வரீங்க ஆனால் அவங்களுடைய கச்சேரிகளில் இல்லைன்னா கான்சர்ட்ஸ் வெளில எடுத்துட்டு போகிற லெக் டெம்ஸ் இதில் வந்து எப்படி ஆடியன்ஸுக்கு நீங்கள் எடுத்துட்டு போகிற இந்த ஒரு பரம்பரை பாரம்பரிய இசையை வந்து எப்படி ஆடியன்ஸ் கிட்ட எடுத்துட்டு போறீங்க அவங்களுடைய ஃபீட்பேக் எப்படி இருக்கு அவங்களுடைய ரோல் என்ன இந்த ஒரு மியூசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸில் இதில் எப்படி நான் சில விஷயங்கள் வந்து முதல்ல ஒரு கொஞ்சம் வீல் ஹாவ் டு கோ பிட் இன் டு ஹிஸ்ட்ரி ஆஃப் கான்சர்ட்ஸ் கான்சர்ட்னா என்ன அதுவும் நான் இப்போ சொல்றது வந்து என்னோட ஐடியா கிடையாது இது எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது தான் நான் அப்படியே சொல்கிறேன் சங்கீர்த்தனம் நாம சங்கீர்த்தனம்னு நம்ம கேட்டிருப்போம் இப்போ நாம சங்கீர்த்தனம்னா என்ன நாம சங்கீர்த்தனம்னா அவளவா அவளோட இஷ்ட தேவத்தையை ஞாபகம் வச்சுட்டு அவளை மேலே வந்து அப்படியே பூஜை பண்ணுறது ஜபம் பண்ணுறது இது பண்ணுறது சங்கீர்த்தனம் அங்கேருந்து அந்த நாம சங்கீர்த்தனத்துக்கு ஒரு பஜனை ரூபம் கொடுத்தா சில பேர் வந்து நிறைய பேர் சேர்ந்து சேர்ந்து பாடி அந்த ஒரு பஜனையில் வந்து எல்லாரும் சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி ஒரு பஜனையில் வந்து வந்தது இப்போ கச்சேரிங்கிறது என்னன்னா அதுவும் ஒரு விதமான நாம சங்கீர்த்தனம் தான் ஓகே அப்படின்னா எங்களுக்கு வாதியை சின்ன வயசுல இருந்தே சொல்லி கொடுத்துருக்கா அது எப்படின்னா அதுக்கு ஒரு சர்டன் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அது என்ன ரெஸ்பான்சிபிலிட்டினா நம்ம வந்து இப்போ தியாகரா சுவாமிகளோ இல்ல முத்துசாமி தீக்ஷுதரோ இல்ல சாம்மா சாஸ்திரியோ அவ எப்படி ஒரு க கிருத்தியை பாடி என்ன மாதிரியே யோசிச்சு பாடிருக்கா என்ன மாதிரி அதை அந்த சுவாமியை இது பண்ணியிருக்கா இப்ப ராமர் வந்து சம்டைம்ஸ் தியாகராஜர் வந்து அவர்கிட்ட கெஞ்சுவார் சம்டைம்ஸ் கோச்சிப்பார் ராமரா அவருக்கு அவ்வளோ இது உண்டு ரைட் உண்டு ரைட் அது புரிஞ்சுட்டு நம்ம அதை பாடினே நம்ம வந்து இந்த ராமரை பற்றி பாடுறோமோ இல்லை கிருஷ்ணரை பற்றி பாடுறோமோ இல்லை விநாயகரை பற்றி பாடுறோமோ அது பண்ண 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 ஆகும் நம்ம வந்து வி ஆர் லிட்டில் லக்கி தட் நம்மளால் வாசிக்க முடியறது பாட முடியுது பட் அந்த ஆடியன்ஸ்க்கு வந்து கனெக்ட் வரணும் இதை நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னாக்கா நம்ம வந்து ஆடியன்ஸ்க்காக வாசிக்கிறது இல்லை நம்ம வந்து நாம சங்கிரம் தனக்காக நம்மளோட என்ஜாய்மெண்ட்காக தான் வாசிக்கிறோம் அட் ஒன் ஸ்டேஜ் நம்ம வாசிக்கிறது நம்மளே என்ஜாய் பண்ணணும் அது ஆகும் ஸ்லோலி த கனெக்ட் வில் பில்ட் அந்த ஆடியன்ஸும் உங்களோட அந்த இதுக்கு வருவாள் அது என்னென்னா ஒரு மாதிரி ஒரு ஒரு சர்டன் பீஸ்ஃபுல் அட்மாஸ்ஃபியர் என்வரன்மெண்ட் கிரியேட் பண்ணும் சுவாமியை பற்றி நினைக்கிறது சுவாமியை பற்றி பேசுகிறது அது பண்ணுறது இட் இஸ் நாட் அ ஃபார்ம் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் ஒரு பர்ஃபாமென்ஸ் அப்படிங்கிறது பர்ஃபார்மன்ஸில் தான் நீங்கள் வந்து வென் யூ ஆர் பர்ஃபார்மிங் அண்ட் வென் யூஆர் பர்ஃபார்மிங் நீங்கள் வந்து ஒரு அந்த கிருத்தியை பாடுறச்சியோ வாஷ்கரிச்சையோ நீங்க வந்து இந்த கிருத்தியை என்ஜாய் பண்றீங்க அவ சுவாமிகள் என்ன சொல்றாங்கிறது நீங்க என்ஜாய் பண்றீங்க நீங்க என்ஜாய் பண்றதுனால ஆடியன்ஸும் என்ஜாய் பண்றது அதே என்ஜாய்மெண்ட் வந்து நீங்க வந்து யூஆர் டிரான்ஸ்ஃபரிங் இட் டு ஆடியன்ஸ் அவளும் என்ஜாய் பண்றான் அது ஒரு நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஏண்டா கச்சேரிக்கு வந்தோன்னு பண்ணிடக்கூடாது அது கச்சேரிக்கு வந்தப்போ அவள் எல்லாரும் ஒரு மாதிரி அவளுக்கு ஒரு ஆத்தில் எவ்வளவோ ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ஆஃபீஸில் எவ்வளவோ ப்ராப்ளம்ஸ் இருக்கும் எல்லாம் எடுத்துகிட்டு வர அது வந்து மைண்ட் அப்படியே ஒரு ரெஸ்ட்டு கொடுக்கணும் அந்த காலத்தில் வந்து சொல்லுவா அந்த சில பேர்லாம் வந்து ஒருத்தர் ஜிஎன்பி ஒரு பெரிய சாரோட பெரிய ஃபேனாக ஒரு டைமுக்கு அப்புறம் அவர் கச்சேரிக்கு போகிறத விட்டுட்டு எல்லோரும் கேட்டாலும் ஏன் நீங்கள் அப்படி பெரிய ஃபேன் அவர் கச்சேரிக்கே போகிறது இல்லைன்னு இல்லைப்போ அவர் கச்சேரி போனால் நெக்ஸ்ட்டு மூணு நாள் ஆஃபீஸில் வேலை பண்ண முடியல அவரோட கச்சேரியே காலத்தில் வந்துட்டுருக்கு அப்படின்னா அந்த மாதிரி ஒரு கனெக்ட் ஹாஸ்பின் கிரியேட்டட் நம்ம அதுதான் நம்மளோட ஒரு சங்க நாம சங்கீர்த்தனோட ஒரு எக்ஸால்டெட் ஃபார்ம் அப்படின்னு நம்ம சங்கீதம் ஸோ பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறது என்னன்னா அது வந்து நம்ம இட் இஸ் நாட் சம்திங் டு பி டேக்கன் லைட்லி இட் இஸ் தேர்ஸ் லாட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டுவர்ட்ஸ் தட் சங்கீதம் நம்ம என்ன வாசிக்கணும் அதே போல ஒரு ராகம் வாசிச்சா கூட அதுக்கு ராக தர்மம் இருக்கு ராக தெய்வதைகள் இருக்கு ஸ்வர தெய்வதைகள் இருக்கு அவால வந்து நம்ம புண்படுத்தப்படாதுபா அவளை புண்படுத்தினா நமக்கு உடம்புக்கு சரியாகாமல் போய்டும்பா கேட்குறவாளுக்கும் உடம்புக்கு வந்துடும் அப்படிம்பா அவ்வளோ பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு அது தப்பு தப்பாக பாடக்கூடாது தப்பு தப்பாக வாசிக்கக்கூடாது அந்த ராக தெய்வதைக்கு சில அந்த கிராமர் இருக்குது அந்த கிராமர் விட்டு வெளியில் போகக்கூடாது இன்னோவேஷனுங்கிறது என்னென்னா அந்த இருக்கிற கிராமருக்குள்ளே இன்னோவேட் பண்ணுறது தான் இன்னோவேஷன் என்ன வேணால் பாடினா அது இன்னோவேஷன் இது கிடையாது ஸோ அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோடு நம்ம வந்து பாடி அது புரிஞ்சுண்டு பாடி அதை வந்து என்ஜாய் பண்ணி பாடி இப்போ எம்டி ராமநாதன் சார்லாம் சில டைம் என்ன பண்ணுவார் பாட்டு பாடிட்டுக்கிறது நிறுத்திடுவார் அந்த சாகித்யத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுவார் கொஞ்சம் அதுக்கப்புறம் மறுபடியும் பாடுவார் அப்போ என்ன ஆகும் எல்லாருக்கும் ஒரு கனெக்ட் பில்ட் ஆகும் போல வீணல எப்படின்னா அந்த காயக்கி ஸ்டைல் சொல்கிறோம் பார்த்தால வாஷ்கரைச்சி அது பாடுற மாதிரி இருக்கணும் அதுதான் நம்ம திறமை நம்ம வாசிக்கிறது வந்து எல்லாருக்கும் காதில் வந்து பாடுற மாதிரி கேட்கணும் அவ்வளோ வர வரலையும் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அது ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு நமக்கு அட் ஒன் பாயிண்ட் நம்ம வந்து அந்த பாட்டை மறந்து ஒரு அந்த ஒரு சமநிலைக்கு வந்துவிடுவோம் மியூசிஷியனாக இருக்கட்டும் ஆடியன்ஸ் எல்லாருமே அந்த ஒரு மியூசிக் அப்படிங்கிறது தான் அது நிற்கும் ஸோ ஒரு கச்சேரியில் ஒரு த்ரீ ஃபோர் மினிட்ஸ் அந்த மாதிரி கிடச்சிதுன்னா கூட

லெவல் டு அந்த ஒரு கிருஷ்ணர் ராமர்னு பாடியிருந்தா கூட அந்த மியூசிக் பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆங்கிள் நம்ம அப்ரோச் பண்ணோம்னா தான் அது அந்த ஆடியன்ஸ்க்கு அந்த மாதிரி அது ரீச் ஆறுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு நம்ம வந்து அதை அந்த தர தரத்தை கொடைக்க கூடாது ரைட் ஸோ இசை அப்படிங்கிறது வரும்னா வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கற்றுக் கொடுத்து அந்த கிருத்தியை வந்து எனக்கு தெரிஞ்ச விதத்தில் நான் பெஸ்ட்டாக பண்ணுறேன் இனோவேட்டிவாக பண்ணுறேன் அப்படிங்கிறதோடு நிற்கிறது இல்லை அந்த இசையெல்லாம் இதை தாண்டி நீங்கள் சொல்கிற அந்த ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கிற அந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது அவங்கவுங்களுக்கு ஏதோ ஏதோ ஒரு தாக்கத்தை உருவாக்கணும் கரெக்ட் கரெக்ட் அது வந்து ஒரு மாதிரி மெடிடேட்டிவ் ஒரு பீஸ்ஃபுல் இப்போ கிருஷ்ணரோட சின்ன வயசை பற்றி பாடினா கண்ண முடினா அந்த நம்ம தேவக்கியோட விளையாடுற மாதிரி நமக்கு தோணணும் அப்போதான் நமக்கு வரும் அது வந்து நம்ம ரொம்ப ஒரு பிளெயினாக பாடினோன்னா ப்ளெயினாக இருக்கும் இல்லைங்களா ஆனால் அவர் வந்து எப்படி பண்ணியிருப்பார் என்ன பண்ணியிருப்பார் தீராது விளையாட்டு பிள்ளை பாடினால் அந்த தீரா விளையாட்டு பிள்ளை என்ன பண்ணியிருப்பாருங்கிறது நம்ம மைண்டில் வந்து அந்த ஒரு ஒரு தட் ட்ராமா ஷுட் பி தேர் இன் யுவர் மைண்ட் கிருஷ்ணர் இப்படி பண்ணியிருப்பார் அவர் அது பண்ணியிருப்பார் அது பண்ணியிருப்பார் அப்போ என்ன நம்ம வந்து பாடுறது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஒரு ஒரு லைக்கம் வந்துடும் அது வந்து ஆடியன்ஸுக்கு வந்து இதாகும் அதே போல் ஆடியன்ஸுக்கும் ஒரு ரோல் இருக்குது அந்த காலத்தில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பாடுவாள் ஏன்னா ஆடியன்ஸ்லாம் ரொம்ப லேர்னட் சில பேர்லாம் ஏந்து போயிடுவா ஏ இது என்ன பாடுறா அப்படின்னு ஏந்து போயிடுவா ஸோ அந்த மாதிரிலாம் ரொம்ப ஒரு ஒரு பயத்தோடு பாடுவா ஏன்னா ஆடியன்ஸ்க்கு விஷயம் தெரியும் ஏன் இப்படி பாடுறா என்ன பண்ணுறா ஏன்னா எங்கள் பாட்டியெல்லாம் வந்து பா பாட்டே கத்துன்றது கிடையாது எங்கள் பாட்டி ஒரு ராகம் பாட சொன்னா உஷேனிங்கிற ராகம் ஒன்று பாடுவா இப்பெல்லாம் நிறைய பேர் கேள்வியே பட்டுக்கொண்டா அந்த காலத்து அதெல்லாம் பாடுவா ஆர்டிஸ்ட்லாம் பாடி 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 எங்கள் பாட்டிக்கு ஃபேவரட் ராகம்னா உஷேனி நாதநாமக்ரியா அந்த மாதிரி ஒரு பியூர் இதெல்லாம் அவன் வந்து கேட்டு 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 அந்த ஆடி நம்ம ஒரு ஆர்டிஸ்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அப்படி அவ பாடுவா அவர்ஸ் டுகெதர் பாடுவா ஆனால் அவளுக்கு என்ன பாடுறேன்னு தெரியாது ஆனால் கேட்டு 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 பாடுவா ஸோ அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்கு

இந்த மாதிரி கொஞ்சம் பிராச்சீனமான ராகம் அதுவும் வாசிச்சிருக்கோம் பட் இதுல வந்து எம்ஃபசிஸ் ஜாஸ்தி பிராச்சீனமான ராகம் எல்லாம் எடுத்து வாசிக்கிறது பூர்வின்னு ஒரு ராகம் இருக்கு அந்த பூர்வியில வந்து இருக்கிறதே ஒரு ரெண்டு போர் ரெண்டு பாட்டு தான் அது எப்படி எல்லாருக்கும் தெரியும் நாங்க என்ன பண்ணுவோம் அந்த பூர்வியில் இருக்கிற பாட்டை கற்றுண்டு நல்லா அதை ஆரோச்சி பண்ணி என்னென்ன கமகம் வருது எங்கெல்லாம் பிரயோகம் வருது எப்படி வருது அதே போல நாரி ரீதி கவுளேன்னு ஒரு ராகம் இருக்குது இருக்கிறதே ஒரு பாட்டு தான் அதில் இருக்கிற இந்த பாட்டை கண்டுபிடிச்சு பாடி அது வந்து நல்ல மனசில் எடுத்துண்டு அதில் என்ன பிரயோகம் வருதுன்னு பார்த்துண்டு அதை எடுத்து நாங்கள் தான தரணும் ஸோ தட் இட் கம்ஸ் அவுட் இன் த ஓப்பன் அது ஒரு எங்களோட ஒரு ட்ரை ரைட் முத்துசாமி தீட்சிதர் வழியில் வந்த நீங்கள் அவருடைய கிருதிகளை வந்து ஆர்கைவ் பண்ணுறது டிஜிட்டல் வேர்ல்டில் இப்போ இருக்கிற நிறைய இதில் ஒரு ஆப் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணி வீணா ஜேஜே அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணி ஆர்கேவில் அதாவது எத்தனை ஆயிரக்கணக்கான கம்போசிஷன்ஸ் கிருதிகளை டோட்டலாக தௌசண்ட் ஸோ இதை கண்டுபிடிச்சி முத்து முத்துக்களாக பண்ணிட்டு வரீங்க இந்த ஒரு முயற்சியை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இது தொடங்கினது எதற்காக இதை ஆரம்பிச்சிங்க இதுக்கு வந்து நான் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸை தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா இது ஃபுல்லாக அவளோட ஐடியா தான் இந்த மாதிரி பண்ணி நீங்கள் வந்து வாசித்து ஆர்கைவ் பண்ணுங்க அண்டு ஆப்புங்கிறது இப்போ வந்து ரொம்ப இப்போ மொபைல் வேர்ல்டாக இருக்கிறதுனால யார் வேணால் டவுன்லோட் பண்ணி கேட்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் ஈஸி ஆக்சஸ் அதனால ஸோ அதனால அந்த ஆப்பை நாங்கள் வந்து லான்ச் பண்ணோம் இப்போ அந்த ஆப்பில் நிறையா கிருத்திகள்லாம் போட்டு வந்துருக்கோம் இப்போ அதில் அடுத்த ப்ராஜெக்ட் ஆப்பில் என்னன்னா முத்துசாமி தீட்சிதரோடது டூ ஃபிஃப்டியத் பர்த் ஆனிவர்சரி வந்துன்னு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஸோ அதுக்குள்ளே டூ ஃபிஃப்டி காம்போசிஷன்ஸ் அவரோடது வந்து அதில் அந்த ஆப்பில் போடலாம் அப்படின்னு அந்த ஒரு ப்ராஜெக்ட் இப்போ கரண்ட்டாக நாங்கள் அதை பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதை தவிர டோட்டலாக ஒரு தௌசண்ட் காம்போசிஷன்ஸ் வந்து ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் அதில் வந்து அந்த ஆப்பில் கொடுத்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னா அது எப்படின்னா இந்த ஐடியா ஆல்சோ எப்படி வந்ததுன்னா இன்னொரு ஒரு விஷயம் எப்படின்னா எங்கள் இப்போ ஒரு ராகம் எடுத்துனா கூட ஒரு ஒரு மாதிரி இப்போது தர்பார்னு ஒரு ராகம் இருக்குது அது நிறைய பேர் இப்போ நிறையா வாசிக்கிறது கூட கிடையாது வாசிக்கிறா ஆனால் கம்மியாக தான் இருக்குது அதோடய மூர்ச்சனைகள்லாம் என்ன எப்படி இது அப்படின்னு எங்கள் வாத்தியார் எங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்துருக்காரு

அந்த ஒரு இது இட்ஸ் லாஸ்ட் ஆனால் வியர் லக்கி தட் அவர் வந்து எங்களுக்கு வந்து அப்படி மடியில் வச்சுக்காத குறை தான் அப்படி சொல்லிக் கொடுத்துருக்காரு ஸோ அந்த ஒரு அட்லீஸ்ட் ஃபிஃப்டி சிக்ஸ்டி பர்சன்ட் வீ கேன் பிரிங் இட் அவுட் இட் கேன் ரிமெயின் இன் பாஸ்ட் பாஸ்டாரிட்டி ஆர்கைவிங் நம்ம இந்தியன் இத்தோஸ்லேயே ரொம்ப கம்மி நீங்கள் வெளியூர்லலாம் பார்த்தீங்கன்னா யூரோப்லாம் பார்த்திங்கன்னா தே ஹாவ் அ வெரி ஸ்டாண்டர்ட் வே ஆஃப் ஆர்கைவிங் ரொம்ப ப்ராசஸ் ஓரியன்ட் ஆர்கைவிங் நம்ம இதெல்லாம் அவ்வளோ கிடையாது தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஆல்சோ தட் வி தாட் சில கிருத்திகள் எல்லாம் அவர் வந்து எப்படி சொல்லிக் கொடுத்துருக்காளோ இப்போ நவாவரணமாக இருக்கட்டும் நவகிரகமாக இருக்கட்டும் இல்லை வேரியஸ் நீலோத் கிருத்தியில் கிருத்திகள் இருக்கட்டும் அதெல்லாம் தீக்ஷதரோட ஒரு ஜெம்ஸ் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கா இட் ஷுட் பி அவைலபுள் டு த வேர்ல்டு டு த டிசர்னிங் பீப்புள் அட்லீஸ்ட் யார் கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்காளோ ஸோ அதுக்காக ஆல்சோ அனதர் ரீசன் அண்ட் ஜெயஸ்ரீ சொன்ன மாதிரி ஆல் கிரெடிட் டு அவர் டிசைப்பிள்ஸ் ஹூ ஹேவ் ப்ராட் திஸ் அப் வழி வழி அப்படின்னு சொல்றப்ப வந்து உங்களுடைய குருமார்கள் இருந்து கத்துக்கிட்ட அந்த கிருதிகள் இப்போ அடுத்த ஜென்ரேஷன்ஸ்க்கு நீங்கள் சேவ் பண்ணிட்டு வரீங்க அதாவது உங்களோட டிசைபிள்ஸ் அப்படின்னு சொல்றப்போ நீங்களா அப்படின்னா ஒரு பள்ளி ஒன்று ஆரம்பி துவங்கி அந்த அந்த பள்ளியில் வந்து நீங்கள் அடுத்தடுத்து இந்த இந்த ஒரு லெஜெண்டை வந்து நீங்கள் பாஸ் ஆன் பண்ணிட்டு இருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்க எப்போ இது ஆரம்பிச்சது வென் டிட் யூ ஸ்டார்ட் டீச்சிங் ஆக்சுவலி டீச்சிங் நாங்கள் ரொம்ப லேட்டாக தான் ஆரம்பித்தோம் பிகாஸ் சார் வாஸ் ஒர்க்கிங் ஐ வாஸ் ஆல்சோ என்கேஜ் இன் அ ஹேவிங் மை ஓன் கம்பெனி ஆஃப் மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஸோ எங்களுக்கு டைமே இருக்காது டீச் பண்ணுறதுக்கு கச்சேரி மேனேஜ் பண்ணுறதுக்கே சரியாக இருக்கும் கொஞ்ச நாளைக்கு ஒரு டூ தௌசண்ட் அந்த மாதிரி டைமில் வந்து நிறைய பேர் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு ஆர்வமாக வந்து கேட்க ஆரம்பித்தேன் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தேன் அது ஆக்சுவலி ஸோ அது வந்து இந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த இன்ட்ரெஸ்ட்டு அதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆனதுக்கப்புறம் ஸோ நாங்கள் என்ன டிசைட் பண்ணோம் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் அஸ் இந்த ஏதாவது கார்பரேட் வேர்ல்ட்லேருந்து வந்து ஃபுல் ஃபுல்லாக மியூசிக்லேயே ஏன்னா அவள் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் போது நம்ம வந்து வீ ஷுட் மேக் ஆசல்ஸ் அவைலபிள் அப்படின்ட்டு ஸோ வீணா வாதினி அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து நாங்கள் டூ தௌசண்ட் செவனில் ஆரம்பித்தோம் ஸோ அதில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ வந்தோன்னா அது ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆக போகிறேன்